கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஆகஸ்ட் 10. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பிலாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புகளாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பிலிப்பியர் 2:1-2. ஒருமைப்பாட்டிற்கும் சமாதானத்திற்கும் சகோதர அன்பிற்கும் இந்த வார்த்தைகள் எவ்வளவு உற்சாகத்தை தரக்கூடியதாக உள்ளது. இது எவ்வளவாக பொறுமையும் மனத்தாழ்மையும் உதவுதலையும் சகோதர ஆதரிப்பதிலும் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இவை யாவற்றிலும் தேவ ஆவி பெருகி காணப்படுகிறது, மேலும் சரியான பாதையில் அழைத்து செல்கிறது. ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆறுதலின் மகன் என்று பெற்றுக்கொண்ட பர்னபாவையும் புலோத்த குணமுடையவர்களாக விளங்க வேண்டும். தேவனுக்கும் அவர் குமாரனுக்கும் பிரதிநிதியாக இருக்க நாம் சத்திய ஆவியில் நாளுக்கு நாள் பெருகி ஒவ்வொருவரும் சியோனுக்கு திருச்சபைக்கு ஆறுதல் அளிக்க பிரயத்தனப்பட வேண்டும். கொலோசியர் 3:12-17 என்பதே ஆமென்.